யாழ் மாவட்டத்தில் டெங்குவின் தாக்கம் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக மிகவும் கடுமையாக இருப்பதனால் இந்த டெங்குவின் தாக்கத்தை இல்லாதொழிப்பதற்கு பலரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் யாழ் மாநகர சபை பகுதி, நல்லூர், கோப்பாய், சண்டிலிப்பாய், பருத்தித்துறை மற்றும் கரவட்டி பிரதேசங்களில் அதிகளவானவர்கள் அண்மையில் டெங்கு நோய்க்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த டெங்கு நோயின் தாக்கத்தை கட்டாயம் குறைக்க வேண்டும். 2023 யாழ் மாவட்டத்தில் சுமார் 4600 மேற்பட்டவர்கள் டெங்குவின் தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதில் யாழ் மாவட்டத்தில் 6 இறப்புகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 6 இறப்புகளில் 4 இறப்புகள் இளவயதினர். ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக எல்லா மட்டங்களிலும் இது கூறப்படுகின்றது. குறிப்பாக மாண்புமிகு ஜனாதிபதி, கௌரவ சுகாதார அமைச்சர், சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த டெங்குவின் தாக்கத்தை உடனடியாக குறைப்பதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை செய்யும்படி கேட்டிருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் நாளை தொடக்கம் கொக்குவில் பகுதியில் நாங்கள் பாரிய அளவிலான சிரமதான பணி மற்றும் டெங்கு குடம்பிகள் வாழும் இடங்களை கண்டுபிடித்து அழித்தல் மற்றும் அப்பகுதியில் சேகரிக்கப்படுகின்ற கண்டெய்னர்களை அகற்றுதல் மற்றும் இந்த டெங்கு நோய் பரப்பும் இடங்களை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுத்தல் என பல பாரிய நடவடிக்கைகள் நாளை தொடக்கம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். குறிப்பாக நாளை கொக்குவில் கிழக்கு பகுதி, அதாவது J122 கிராம சேவையாளர் பகுதியில் இந்த சிரமதானத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதாவது 20 குழுக்களாக அப்பகுதி முழுவதும் சென்று அங்கே காணப்படுகின்ற வீடுகள், பொது இடங்கள் மற்றும் கோயில்கள், ஏனைய கடை தொகுதி அனைத்தும் எமது இந்த குழுவினரால் பார்வையிடப்பட்டு டெங்கு நுழம்பு பரவும் அபாயம் இடங்களை அழித்தலும் அங்கே இருக்கின்ற கண்டெய்னர்களை பொதுமக்கள் உதவியோடு சேகரித்து பின்னர் பிரதேச சபையினால் கொண்டு வரப்படுகின்ற உழவு இயந்திரம் அல்லது குப்பை அகற்றும் வாகனங்களினூடாக அகற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும். குறிப்பாக கோயில்கள் மற்றும் வணக்க ஸ்தலங்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் பொது இடங்களுக்கு பொறுப்பானவர்கள் மற்றும் கைவிடப்பட்ட அல்லது பராமரிக்கப்படாமல் காணப்படுகின்ற காணிகளில் இருப்பவர்கள் குறிப்பாக இதில் பங்கு பெற்று தங்களுடைய பகுதியை துப்புரவு செய்ய வேண்டும். ஏனெனில் நமது பொது சுகாதார பரிசோதகர்கள் நாளை தொடக்கம் மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள் என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். குறிப்பாக இங்கே பதிவு செய்யப்பட்ட இறப்புகள், யாரோ ஒருவர் மறைமுகமாக அவர் வீட்டு பகுதியில் டெங்கு நுழம்பை பெருக விட்டதன் காரணமாக இந்த இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறான இறப்புகள் இனிமேல் ஏற்படக்கூடாது. குறிப்பாக திருநெல்வேலி, கொக்குவில் மற்றும் நகர பகுதிகளில் அதிகளவான நோயாளிகள் இந்த கடந்த 2.5 மாதங்களுக்கு தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை. குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் சுமார் 2800 பேருக்கு மேற்பட்டவர்கள் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனை. பொதுமக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். சுகாதார திணைக்களம் மற்றும் அதனோடு இணைந்த திணைக்களங்கள் நாங்கள் அனுசரணையாக இருக்க முடியும். ஆனால் பொதுமக்கள் தங்களுடைய வீட்டு சுற்றையல் பகுதிகளில் டெங்கு நோய் பரவும் அபாயத்தை இல்லாதொழிக்க வேண்டும். ஏனெனில் இந்த அபாயம் ஏற்பட்டால் சில சமயங்களில் இறப்பு ஏற்படலாம். இப்போது யாழ் மாவட்டத்தில் தினசரி
நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்டு பல்வேறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றார்கள். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. பொதுமக்கள் அவர்கள் கூடியளவு கரிசனை கொள்ள வேண்டும் என்பதே முக்கியமான நோக்கம். ஆகவே நாளை காலை 8:30 மணிக்கு நாங்கள் கொக்குவில் கிழக்கு பகுதி J122 கிராம சபையாளர் பகுதியில் 20 குழுக்களாக இந்த பணியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதனோடு அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் மற்றும் பொது நிறுவனங்களை சார்ந்தவர்களும் இணைந்து கொள்ள வேண்டும். எம்மோடு குறிப்பாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் இணைந்து கொள்கின்றார்கள். நன்றி. டெங்கு குறிப்பாக இந்த நுளம்புகள் பெருகும் இடங்களை பல்வேறு இடங்களிலும் பலரும் வைத்திருப்பதே முக்கியமான காரணம். அதாவது இந்த நாங்கள் கூறப்பட்ட இந்த பிரதேசங்களில் கழிவுகள் மற்றும் கண்டெய்னர்ஸ் அல்லது நுளம்புகள் பெருகக்கூடிய வகையில் தண்ணி தேங்கி இருக்கும் இடங்களை வைத்திருக்கும் பொதுமக்களே மிக முக்கிய காரணமாக மிக முக்கியமான பொறுப்பை ஏற்க வேண்டும். ஆகவே அவர்கள் இதில் கரிசனையை செலுத்தினால் இந்த டெங்குவை நாங்கள் உண்மையில் குறைக்க முடியும். நாங்கள் மிக மிகவும் அவர்களுக்கு இந்த விடயங்கள் பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றோம். குறிப்பாக கைவிடப்பட்ட காணிகள் யாரோ ஒருவரின் பராமரிப்பில் அல்லது பொறுப்பில் தான் இருக்கும். ஆகவே இந்த நீங்கள் கூறியது போன்று உள்ளூர் அந்தந்த சபைகளுக்கு கீழ் வரும் செயலாளர்கள் நான் நினைக்கின்றேன் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று. அண்மையில் இலங்கையில் எடுக்கப்பட்ட இந்த பூச்சியல் ஆய்வுகளில் சுமார் 5 விதமான வணக்கஸ்தலங்களில் இந்த டெங்கு நுளம்புகள் பரவும் அபாயம் காணப்படுகின்றது. அதே போன்று பாடசாலைகள் மற்றும் அரச நிறுவனங்களிலும் இந்த டெங்கு நோய் பரவும் அபாயம் அதாவது டெங்கு நுளம்புகள் பெருகும் அபாயம் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த திணைக்களங்களுக்கு பொறுப்பானவர்களும் அல்லது அந்த கட்டிட தொகுதி அல்லது தனியார் சேவை ஒன்றுக்கு பொறுப்பானவர்களும் தங்களுடைய அந்த கட்டிட தொகுதியும் தங்கள் அயல் பகுதியையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ஆகவே இதில் மிக அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இனிமேல் இந்த டெங்கு நுளம்பும் பரவும் அபாயங்களை வைத்திருப்பவர்கள் மீது அதிக அளவிலான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது விடயமாக சுகாதார அமைச்சு நமக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஏனெனில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த குப்பைகளை வெளியில் எறிவது அல்லது இன்னொருவருடைய காணியில் கொண்டே போடுவது அதை அவர்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். அவர்கள் கிரமமாக சேகரித்து உள்ளூர் பிரதேச சபை வாகனங்கள் வருகின்ற போது அந்த குப்பைகளை கையளிக்க வேண்டும். ஏனெனில் மறைமுகமாக இன்று நீங்கள் குப்பைகளை எறிந்துவிட்டு செல்லலாம், ஆனால் இந்த கலாச்சாரம் நீடிக்குமாயின் உங்கள் உறவினர் ஒருவரின் இறப்புக்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள், மறைமுகமாக காரணமாக இருப்பீர்கள். ஆகவே இதில் எல்லோருக்கும் ஆபத்து இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் ஆபத்து இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற இந்த நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆகவே நீங்கள் அதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இரண்டாவதாக எதிர்காலத்தில் இவ்வாறு நீர் தேங்கியிருக்கும் இடங்கள் அல்லது குப்பைகள் அல்லது ஏதாவது ஒரு வழிமுறைகள் காணப்பட்டால் அவையை இல்லாதொழிப்பதற்கு நீங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு கட்டிடம் கட்டிக்கொண்டிருந்தால் அல்லது பல பொருட்களை நீங்கள் உங்கள் அயலில் வைத்திருந்தால் நீங்கள் இவ்வாறு டெங்கு நுளம்பும் பெருகும் அபாயம் காணப்படும் என்பதை நீங்கள் எப்போதும் உங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஏற்கனவே இங்கே டாக்டர் ரஜீவ் கூறியது போன்று 100 கணக்கானவர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர் வைத்தியசாலைகள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருந்து டெங்கு நுளம்பு கடிக்கின்ற போது திரும்பவும் எல்லோருக்கும் பெறுகின்ற அபாயம் காணப்படுகின்றது. ஆகவே டெங்கு நுளம்புகளை இல்லாத ஒழிப்பது நமது முக்கியமான கடமை.
கடந்த வருடம் மாத்திரம் நான் ஏற்கனவே கூறிய ஏழு இறப்புகள், அதில் ஆறு யாழ்ப்பாணம், ஒன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றிருக்கின்றது. அது தவிர டெங்கு இறப்புகளாக மேலதிகமான இறப்புகள் பதியப்படவில்லை.